மனமிகு வியாழ குரு பகவானே, மனமுள் வாழ மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய். கோடான கோடி புதியுகம் ரசிகர்களுக்கு இனிய வணக்கம். இது எப்படி இருக்கும் குரு பயிற்சி 2019-20 சிறப்பு நிகழ்ச்சி. சிவனின் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் நிறைய பொதிந்துள்ளது. இது கருடனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம கிரகங்களுக்கும் பொருந்தும். ஒவ்வொரு கிரகமும் அமைதியா தான் இருக்கிற இடத்துல அப்படியே இருந்தா நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே அமைதியா இருக்கும். ஆனா கிரக பெயர்ச்சி ஆகும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய சுழற்சிகள் ஏற்படுது. சரி, குரு பெயர்ச்சி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணம் கைகூடுமா? குழந்தை வரம் கிடைக்குமா? பண வரவு எப்படி இருக்க போகுது? தொழில்ல லாபம் கிடைக்குமா? யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது? யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம மனசுல தோணுது இல்ல? இது எல்லாத்திற்குமே விடை கொடுக்கறதுக்காகவே இங்க நம்முடைய அரங்கிற்கு நம்ம ஜோதிட வல்லுநர்கள் வருகை தந்திருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நம்முடைய சிறப்பு ஜோதிட நிபுணர்களும் இங்க வருகை தந்திருக்காங்க. ஜோதிட முனைவர் டாக்டர் T.S. பாலகுமரன் ஐயா, வணக்கம். நம்முடைய கனியர் ஐயா, வணக்கம். அன்பு வணக்கம். வைரல் ஜோதிடர் திரு பாலாஜி ஹாசன் அவர்கள், வணக்கம். வணக்கம் கனியர் ஐயா. பொதுவா அந்த 12 ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? எந்தெந்த ராசிக்கு ஜாக்பாட் அடிக்கும்? எந்தெந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது? பொதுவா குரு பயிற்சி ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய விஷயம். இதுல இந்த தனுசு ராசிக்கு குரு பயிற்சி மட்டும் பெரிய விசேஷமான குரு பயிற்சி. எப்படின்னு கேட்டோம்னா, இந்த தனுசு ராசி என்பது கோதண்ட ராசின்னு பேர். இந்த கோதண்ட ராசியில் எந்தெந்த கிரகங்கள்லாம் வருதோ அந்த கிரகத்துக்கு கோதண்ட கிரகம்னு பேர் மாற்றிடலாம். இப்போ ராகு வந்திருக்காருன்னா கோதண்ட ராகுன்னு சொல்லுவோம். சூரியன் வந்தால் கோதண்ட சூரியன்னு சொல்லணும். குருவே வந்திருக்கிறதுனால, இது அவரோட வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால இவருக்கு கோதண்ட குருன்னு பேர். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வருஷம் குரு பயிற்சி மட்டும் சாதாரண குரு பயிற்சி நினைக்க வேண்டியதில்லை. 296 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விசேஷமான தன்மையோடு இந்த வருஷம் குரு பயிற்சி இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தனுசு ராசியில் குரு, சனி, கேது இந்த 3 பேர் சேர்ந்தது இந்த 296 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு டைம். இந்த வருடம்தான் அந்த மாதிரி இணைவு வருது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நாம் இந்தியாவை சார்ந்தே நாமளாக மாற வேண்டிய சூழ்நிலைக்கு ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்மளுடைய மக்கள் நாமளே ஒரு நல்ல நிலைக்கு வரணுன்ற ஒரு போராட்ட நிலையை உருவாக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குது. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி இந்த ராசி பிராரம்தான் நடக்குமா எப்படின்னு பார்த்தோம்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார குரு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய யோகத்தை தரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தரும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். ஏன்னா குரு மட்டும்தான் மிகப்பெரிய சுபராக இருக்கார். அதுக்கு என்ன காரணம்? ஏன் இவருக்கு மட்டும் நாங்கள் விழா எடுத்துக்கிட்டே இருக்காங்க? ஏன் எல்லாரும் விழா எடுக்கிறாங்க? எல்லா கோயில்லையும் சிறப்பு பூஜைகள் பண்ணுறாங்க. ஏன் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சுபர்தன்மை இவருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவோட பார்வை 3 பார்வை இருக்குது. விசேஷ பார்வையின் பேர். அதில் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இதில் பார்த்தோம்னா மற்ற கிரகங்களுக்கும் இதே மாதிரி விசேஷ பார்வைகள் இருக்குது. சனிக்கு பார்வை இருக்குது, செவ்வாய்க்கு பார்வை இருக்குது. இதில் குரு மட்டும்தான் சரராசிய ஒரு பார்வையாகவும் ஸ்திரராசிய ஒரு பார்வையாகவும் உபயராசிய ஒரு பார்வையாகவும் பார்க்கறதுனால தான் இவர் முழுமை சுபராக கருதுன்றார். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் இந்த மாதிரி 3ஐயும் பார்க்குற தன்மை வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லாதனால இந்த குரு பயிற்சியை மட்டும் ரொம்ப விசேஷமாக பொதுமக்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கறதுக்கு காரணம். ஏன்னா அவங்கள் இப்போ மேசராசியை பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்தார். அப்போ அகப்பட்டவனுக்கு 8ஆம் இடத்துல குரு, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவோம். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கும்போது பல இன்னல்களெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது அந்த இன்னல்களில் இருந்து விடுபட்டு, அதாவது புதிய உற்சாக நிலத்தையே எடுப்பாங்க. ரிஷபராசிக்கு இதுவரை 7ல் இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட ரிஷபராசிக்கு 2ஆம் இடமான மிதுனத்தையும் பார்க்குறாரு, மேசராசி 12ஆம் இடமான மேசராசியும் பார்க்குறாரு. அப்போ 2 பார்வை பெற்ற இடத்துல சென்ட்ரில் உட்கார்றார். அப்போ ரிஷபராசிக்கு எப்படின்னா பாதுகாப்பான குரு பயிற்சின்னு சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு மிகச்சிறந்த குரு பயிற்சி, பல கஷ்டங்கள்லேருந்து விடுபட போகிறாங்க இவங்களுக்கு. இனி அடுத்து வர்றது அஷ்டம சனின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. 7ஆம் பறவையாக குரு பார்க்கும்போது எவ்வளவு துன்பத்தையும் கூட சிறப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. கடகராசியை பொறுத்தளவுக்கு 6ல் குரு வந்தாலும் கூட அவர் 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறது விரய செலவுகளை சுப விரயமாக மாற்றி தருவார். 2ஆம் இடத்த சிம்மத்தை 9ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்க்குறதுனால இந்த கடகராசிக்கும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் கவர் பண்ணுறார். அப்போ இந்த சேஃப்டி இந்த கடகராசிக்கு அமைஞ்சு கொடுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனம்ன்றது 2ஆம் இடம், விரயம்ன்றது 12ஆம் இடம். அப்போ தனகாரகனை தனஸ்தானத்தை பார்க்கும்போது தன விருத்தி ஆயிரும். அப்போ 12ஆம் இடம்ன்றது விரய செலவுகளை குடிக்கும். அப்போ சுபர் பார்த்தா அது சுப விரயமாக மாறும். அவ்வளோ பெரிய நன்மைகள் இந்த கடகராசிக்கு இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு 12 ராசிகளிலேயே அதிகப்படியான நன்மைகள் பெறக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி தான். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடம்னு ஒரு கேந்திரம் இருக்குது, 7ஆம் இடம்னு ஒரு கேந்திரம் இருக்குது. இந்த 2 கேந்திரத்தை பெற்ற குரு 10ஆம் பார்வை, 7ஆம் பார்வையாக 10ஆம் கேந்திரத்தை பார்க்குறார். ராசிக்கு 10ஆவது கேந்திரத்தை பார்க்குறார். அப்போ ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தை பெறும்போது அந்த கேந்திரம் வலுப்பெறும். பொதுவாக சுவர்கள் கேந்திரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம கோச்சாரங்களுக்கு நம்ம அதை பெருசாக கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், வேற என்ன விஷயங்கள் நம்ம ஊரை சார்ந்த மட்டிலும் நம்ம நாட்டை சார்ந்த மட்டிலும் இந்த குரு பயிற்சியில் நாம் எதிர்பார்க்கலாம்? இந்த குரு பயிற்சி தனுசு ராசி என்பது காலபுருஷ தத்துவம். இந்த மேதினி ஜாதகத்துக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானம், தர்மஸ்தானம் அப்படின்ற இடத்துல விருச்சிக ராசியிலேருந்து ஆட்சி பொறுப்போடு வர்றாரு. குருவினுடைய சிறப்பே எந்த தத்துவத்துக்கு வர்றாரோ அந்த தத்துவம் 3 ராசிகளையுமே காப்பார். இத்தனை நாள் வரைக்கும் இந்த 1 ஆண்டாக மோட்ச தத்துவத்தில் இருந்த குரு இப்போ தர்ம தத்துவ ராசிக்கு வர்றதுனால மற்ற தர்ம தத்துவ ராசிகளான மேஷத்தையும் சிம்மத்தையும் பார்வையிடுவார். ஆக 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு 3மே தர்ம தத்துவ ராசிகள் சிறப்படையும். இதே தர்ம தத்துவ ராசியில் இதுவரைக்குமே சனி கேது இருந்து தர்மம் சற்று சீர்குலைந்து சற்று பிரச்சனைகள்லாம் இருந்தது போய் இந்த குரு வந்ததிலிருந்து சுமூகம் நல்லபடியாகும். அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கே 9ஆம் அதிபதி குரு, 10ஆம் அதிபதி சனி. 2 பேரும் 9ஆம் இடத்துல தர்மஸ்தானத்தில் இப்போ கூடுறனால தர்மம் நிலைநாட்டப்படும். ஐயா, பொதுவாகவே குரு பயிற்சி அப்படின்னாலே ஒவ்வொருத்தரோட மனசுலையும் இந்த பயிற்சி எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முன்னாடி நிற்கும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். முதலாவதாக அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சிக்கு முன்னாடி இந்த குரு எப்படி குருவானார் அப்படிங்கிற ஒரு தகவல் அனைவருக்குமாக. வியாழ பகவன் என்று அழைக்கப்படும் பிரகஸ்பதி அவர்கள் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த போரில் தேவர்களை காப்பதற்காக அவர்களுக்கு தக்க ஆலோசனை கூறுவதற்காக ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். அவர் தேவர்களுக்கு இரவா புகழ் தரும் நாராயண மந்திரத்தை உபதேசித்ததாலேயே பிரகஸ்பதியானவர் தேவகுரு என அழைக்கப்பட்டார். அத்தகைய குரு பகவானின் பெயர்ச்சியே நாம் அனைவருக்கும் சிறப்பான எதிர்காலத்தை தரும் என்பதே முதல் வாக்கு. முதலாக மேசராசிக்கு தேவையான அனைத்து பரிபாலனங்களையும் சிறப்பாக தருவார். ஓகே, மேஷராசி எப்படி இருக்க போகுது, அவங்களுக்குரிய பரிகாரங்கள் எங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஐயா நீங்கள் சொல்லுங்கள். மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக மேசராசியவே பார்க்கும், 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கும், 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும். இந்த மேசராசிக்காரங்க இப்போ போன பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு இருந்துச்சு. அதனால் அவங்க வாழ்க்கையில் எந்த காரியத்திலையும் தடை இருந்திருக்கும், தாமதம் இருந்திருக்கும். இப்போ ராசியவே பார்க்கறதுனால அவங்க எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்யலாம். அதாவது தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரனால் அவங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக விலகும். பூர்வ புண்ணியம் அதன் மூலிமா நல்ல லாபமும் கிடைக்கும். புத்திரர் மேன்மை கிடைக்கும். அதாவது பசங்களால் நல்ல பேர் கண்டிப்பாக கிடைக்கும். மேஷம் மேன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக ரிஷபம், ஐயா நீங்கள் சொல்லுங்கள். ரிஷபம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சியில் பொதுவான ஒரு சில விஷயங்கள் முக்கியமான இருக்குது. அதாவது ஜோதிடத்தில் நாங்கள் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது கேந்திரங்கள் சொல்லக்கூடிய 1 4 7 10 சதுரம். அதே மாதிரி முக்கோணம் ட்ரையாங்கிள் அப்படிங்க சொல்லக்கூடிய 1 5 9 இந்த 3 இடங்கள். இந்த 4 3 7 இடங்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். அதில் காலபுருஷனுக்கு 1வது இடம் மேஷம், 5வது இடம் சிம்மம், 9வது இடம் தனுசு. இந்த 3 இடங்களையும் இந்த குரு பயிற்சி சந்திக்கிறது, தொடர்புபடுத்துகிறது. இப்படி தொடர்பு படுத்துறதுனால என்ன வரும் அப்படின்னு சொன்னால், இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், குரு இருக்கிற இடத்தோட அதனுடைய பார்வை தான் அதிகமான பலம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அதன் பிரகாரம் பார்க்கும்போது இந்த 9வது இடத்து மேன்மையை விட இந்த மேஷம் சிம்மம் 2 ராசிகளை பார்க்கறதுனால 1 5வது இடம் 1 9வது இடம் பார்க்கறதுனால இதுவரைக்கும் மக்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் அனைவருக்கும் குழந்தை கிடைக்கிறதுக்கு சரியான மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சால் கண்டிப்பாக குழந்தை உண்டு. அந்த குழந்தையும் 100க்கு 99% ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த 9வது இடத்துல உட்கார்றதுனால என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, இருக்கிற இடத்துல ஸ்தான பலம் கம்மின்னு சொன்னதுனால இந்த உயர்கல்வி ஸ்தாபனங்கள் அதில் சில முறைகேடுகள் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 1 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கருத்து பிடிவாதமான விவாதங்கள், பெரிய பெரிய ஐடி கம்பெனிகள், பெரிய பெரிய கம்பெனிகளுடைய இந்த போட்டிகள், இது எல்லாமே வந்து பெரிய ஒரு டிஸ்பியூட்டுக்குள்ளே வரும். நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன்னோட முதலீடு இதுவா அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இதில் நிறையா இருக்குது இந்த குரு பயிற்சியில். அதனால் இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து இது வரைக்கும் நடந்ததை விட ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குரு பயிற்சி. 12 வருடங்களுக்கு முன்னாடி 2007 இந்தியாவினுடைய நிலை எப்படி இருந்ததோ, இந்திய அரசியலில் என்ன மாதிரி மாற்றங்கள் 2006 2007 தமிழக அரசியல்லையும் ஒரு முக்கியமான இடம் நடைபெற்றதோ, அதே மாதிரியான நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறுவதற்கு இது ஒரு முக்கியமான காலகட்டங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க ரொம்ப விரும்புகிறேன். இந்த குரு பயிற்சி நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க, ரிஷபத்திற்கு பொதுவாக இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? பொன்னவன் அப்படிங்கிறவங்க வந்து தனுசு ராசி, இந்த தனுசு ராசி சொந்த ராசியில் வர்றாங்க. அதனால் பொன்னவன் ஜென்மம் தன்னில் பொருந்திய 4 6 8 விண்ணவாம் 8 10 மேல்வரும் 2 நின்றால் தன்னுடன் பிறந்தார் சுற்றம் தானியம் மாடு மக்கள் விண்ணவாம் பதியம் விட்டு வெறுப்பாயிருக்கும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வந்து இந்த 6 8 ரிசர்வா அப்படின்னு எல்லாம் கேட்குறது வந்து கொஞ்சம் வெறுப்பு மனசுக்குள்ளே கொஞ்சம் இருக்குமோ இல்லையா, அது எல்லாமே ரெடி ஆயிரும். அதுக்குண்டான இறைவனை கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப நல்லா நடக்கும். எல்லாருக்குமே பொதுவாகவே சுமூகமான சூழல் தான் நிலவும் அப்படின்னு சொன்னீங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, ரிஷபத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, எதெல்லாம் எதிர்பார்க்கலாம்? ரிஷபராசிக்கு பொறுத்தளவு எதுலேயும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது மிகவும் நல்லது. அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, அதே சமயத்தில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் நடக்கும். அது கொஞ்சம் அவங்க முன்னெச்சரிக்கையும் அதே சமயத்தில் சந்தோஷமான விஷயங்கள் ரெண்டுமே அவர்களுக்கு கலந்து நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகே, முன்னெச்சரிக்கையும் தேவை, அதே சமயம் ஜாக்பாட்டும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்த ராசி பற்றி சொல்லுங்க ஐயா. மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது மிதுனத்துக்கு 7 10 கூடனா குரு வருவார். ஸோ ஒரு கேந்திராதிபதி இன்னும் கேந்திரம் ஏறுறது நல்லது கோச்சார ரீதியாக. ஸோ அப்போ கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஸோ ராசியே குரு பார்க்கறதுனால அது வரைக்கும் அவங்க தெரியாமல் பண்ணின தப்புகள் எல்லாம் இனிமேல் பண்ணாமல் இருப்பாங்க. ஓகே, டும் 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 தான் கொட்ட போகுது அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, நீங்களும் சொல்லுங்க, மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சியில எதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கலாம்? குரு பயிற்சியில மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துல வராரு. இது ரொம்ப விசேஷமான இடம், களத்திரஸ்தானம் சொல்ற இடம். அதுவும் இல்லாம அங்கிருந்து அவர் பார்க்குற இடமும் ரொம்ப விசேஷமான இடம். 11 3 இடங்களை பார்க்குறாரு, ரொம்ப விசேஷமான இடம். இதனால தன லாபம் கிடைக்கும், சகோதரரிட ஒற்றுமை கிடைக்கும், நல்ல வரவு இருக்கும். இதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, ரொம்ப விசேஷமான. ஓகே, ஆமா, அடுத்த ராசி குறித்து சொல்லுங்க. கடக ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடக ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு வராரு. ஸோ இது வரைக்கும் லோன் ப்ராசஸில் யாருக்கெல்லாம் தடை ஏற்பட்டதோ, ஒரு ஹவுசிங் லோனு, வெஹிக்கிள் லோனு, அதெல்லாம் வந்து இப்போ சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் அவர் பார்க்குறதுனால குடும்பம் நல்ல விருத்தியாகும். குடும்பத்தில் செலவினங்கள் இருந்ததுன்னா அது கட்டுக்குள் வரும். மணி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். பன்னெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு கடகராசி அப்படின்னும் போது. ஸோ சுப விரயம் அப்படின்றது இருக்கும். ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புத்திரர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், கூட பிறந்தவங்களுக்கு மனம் முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா அது இந்த பீரியடில் ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சிறப்பாக வரும். பணமழை எதிர்பார்க்கலாம் கடகம் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக, ஏன்னா விரயம் ஆகணும் அப்படின்னாலே அங்கே வரணும் இல்லைங்களா, பணம் கண்டிப்பாக வரும். ஓகே ஐயா, நீங்க சொல்லுங்க கடகத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போதும்? பணம் வந்து நிறைய வரும் சொல்லியிருக்காங்க, அதையும் தாண்டி மனம் ரீதியாக சொல்லுங்க. மனம் ரீதியாக அது சந்திரனுக்குரிய ராசியாக இருக்கிறதால மனத்தில் சிறிய சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மேலும் அந்த இன்சூரன்ஸ், வாகனம், வீடு, சொத்து இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இதை வந்து அழகாக கையாண்டால் நல்லாயிருக்கும். கடகம் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயம். ஓகே, அடுத்த ராசிக்கு சொல்லுங்க ஐயா. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்கு வந்து குரு 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் ராசியையும் பார்க்கறதுனால சிம்ம ராசியினுடைய கூட பிறந்த மூத்த சகோதரர் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். சிம்ம ராசிக்காரங்க 50 வயசு இருந்தால் அவங்க குழந்தைங்களுக்கு திருமணம் கைகூடும். அவங்க குழந்தைங்க படிப்பில் வெளிநாடு போய் வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் எல்லாமே சுபமாக நடக்கும். ஸ்காலர்ஷிப்லேயே படிப்பாங்க. ஸோ சிம்மத்துக்கு ரொம்ப அருமையாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி வீடு கட்டி வாடகை வருமானம் வரும் சிம்மத்துக்கு. தாய்க்கு உடல்நலம் நன்றாக இருக்கும். சிம்ம ராசிக்கு வந்து தொலைதூர ஆன்மீக பயணங்கள், சுற்றுலா பயணங்கள்லாம் ஆன்மீக சம்மந்தப்பட்டதெல்லாம் போவாங்க. சிம்ம ராசினுடைய சகோதரர் சகோதரிக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும். அவங்களுக்கும் திருமண வாய்ப்புகள் நிறைய வரும். ஏன்னா அது அவங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு வேலையும் கிடைக்கும். ஸோ சிம்ம ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. குரு எல்லா ராசிக்கும் ஏதாவது ஒன்று நல்லா பண்ணிகிட்டே தான் இருப்பார். அதனால் குரு பயிற்சி எல்லோருக்கும் நன்மையாக அமையும். சிம்மம் வழக்கம் போல கர்ஜிக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, சிம்ம ராசியின் பிள்ளைகள் வந்து படிப்பு ரீதியாக எப்படி இருக்கும்? இப்போ எக்ஸாம் டைம், எக்ஸாம் ஃபீவர் எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்களா? படிப்பு ரீதியாக இந்த சிம்ம ராசி குழந்தைகள் இதை எதிர்பார்க்கலாம்? சிம்ம ராசிக்கு பொதுவாகவே இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பொதுவாக இருக்கிறதுலையே இந்த இதில் வந்து சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இப்போ கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் நல்லா இதாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை வழி சொத்துக்களோ அந்த இது எல்லாமே எதிர்பார்ப்புகள் ஓரளவு நல்லா இருக்கும். தொலைதூர பயணம் ஐயா சொன்ன மாதிரி சரி. லாபத்துலேயும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு 11ஆம் இடத்தை வந்து பார்க்குறதுனால, 7ஆம் பறவை பார்க்குறதுனால அவங்களுக்கு இந்த லாபத்துலேயும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல இதெல்லாம் வரவுலாம் எல்லாமே இருக்கும். நல்ல லாபம் எல்லாமே உண்டு. சிம்மம் பேஷ் பேஷ் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக சிம்மம் குறித்து வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஐயா? இந்த புதிய விடியலில் இந்த குரு பெயர்ச்சியை புதிய நோக்கோடு காத்து கொண்டிருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பலனளிக்கும். சிம்ம ராசிக்கு இது நாள் வரை கொஞ்சம் கஷ்டம் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் அவங்களோட மனசு. ஏன்னா சிம்ம ராசிக்கு 5-8 குடையவன் குரு. இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி இது வரைக்கும் இவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். விடம் கொண்ட மீனை போலும் வெந்தளல் மெழுகு போலும் படம் கொண்ட பாந்தல் வாயிற் பற்றிய தேரை போலும் திடம் கொண்ட ராமபானம் செருக்களத் துற்றபோது கடன் கொண்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பதைப் போல வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சியால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். இந்த 12 ராசிகளில் அதிகம் ஏற்றம் பெறுபவர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் அதிகமாக பலனை கண்டிப்பாக தரும். இந்த சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமண தடைகள் ஏற்பட்டால் ராமநாதபுரத்தில் உள்ள உத்திரகோச மங்கை அந்த சிவாலயம் இந்தியாவிலேயே முதலாக தோன்றிய சிவாலயம். இராமாயண காலத்தில் மண்டோதரி தான் ராவணனை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கோவிலில்தான் வழிபட்டார்கள். இதே கோவிலில் பிரதோஷ வழிபாட்டில் வாழைப்பூவை பரிகாரமாக அந்த சிவனுக்கு அணிவிப்பவர்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பாக நீங்கி எல்லா வளமும் பெறுவார்கள். நிச்சயமா சார், சிம்ம ராசிக்காரர்கள் லோல் பட்டவங்களுக்கு இது ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக கன்னியா ராசி எப்படி இருக்கும் மேடம் சொல்லுங்க. வணக்கம் எல்லாத்துக்கும். அதாவது கன்னியா ராசி அப்படி என்பது ஒரு மிகச்சிறந்த ராசி. இதில் பெண்கள் பிறந்திருந்தால் இன்னும் ராசி. இப்போ கன்னி ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு மிதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ரொம்ப கஷ்டமான காரியங்களை வந்து இவங்க ரொம்ப செய்யணுங்கிறது கிடையாது. இன்னொன்று இதுக்கு பரிகாரங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொடுமுடியில் உள்ள பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் வந்து காவேரியில் அவங்க நீராடி பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மும்மூர்த்திகளை தரிசனம் பண்ணனாலே அவங்களுக்கு உண்டான பெரிய பெரிய கஷ்டங்கள் வந்து நிவர்த்தியாகுங்கிறது ஐதீகம். இது அகஸ்தியர் வந்து வழிபட்ட சிவன் ஸ்தலம். இதில் 12 ஆழ்வார்கள் வந்து பாடப்பட்ட ஸ்தலம் இந்த கொடுமுடி. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த ஸ்தலத்தில் பரிகாரங்கள் பண்ணனா அதாவது சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகுங்கிறது 63 நாயனார் அருள் பெற்ற இந்த ஸ்தலம். அதனால் கன்னிராசி, மேஷராசி, இந்த 12 ராசிக்காரர்களுமே வந்து இந்த ஸ்தலத்தில் ஒரு தரிசனம் பண்ணிட்டு போனாலே சகல தோஷங்களும் நிவர்த்தியாகுங்கிறது ஐதீகத்தில் இருக்குது. சிறப்பாக சொன்னீங்கம்மா. கன்னிராசிக்காரர்களுக்கு பணமழை எப்படி கொட்டும்? ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டா ஐயா? நீங்கள் சொல்லுங்கள். கன்னிராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு கன்னிராசிக்காரங்க எப்போயுமே வந்து ஒரு உழைப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க. அந்த உழைப்பை ப்ரொடியூஸ் பண்ணையில் என்னடா இல்லை நமக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வேலை செய்வாங்க. ஒன்று கன்னிராசிக்காரங்க மட்டும் ஒரு நிர்வாகத்தில் ரொம்ப நாள் வேலை செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னடா நமக்கு அப்புறம் வந்தேன் அவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க இல்லை அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருப்பாங்க இல்லையா? இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கும். அதே போல் ஏற்கனவே ஒருத்தர் பதவியில் இருப்பார், அவர் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணுவார். அதாவது ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணலாம், ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். அதே போல் இந்த கன்னிராசிக்காரவங்க அதிக முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடாது. இப்போ இந்த குரு ராசியில் அது கன்னிராசிக்காரவங்க இந்த தடவை நகை வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நகை வாங்கி வச்சுருந்து அதை அடகு வச்சுருப்பாங்களே, அதை கண்டிப்பாக அந்த தடவை திருப்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கன்னிராசி ஓரளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக துலாமிற்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது ஐயா? துலாம் ராசிக்கு வந்து சிறப்பானதாக இருக்குங்க. அவங்களுக்கு பரிகாரமாக அத்திமரங்கள் நடவு செய்யும்போது சித்தர்களுடைய கூற்றுப்படி கூடுதல் சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடவுளை கண்டவர்கள் சித்தர்களுடைய கூற்றுப்படி அவர்களுடைய அடிப்படையில் அத்திமரத்துக்கு வந்து கர்ப்பவனை தீர்க்கக்கூடிய சக்திகள் இருக்குது. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அத்திமரம் நடும்போது கூடுதல் சிறப்பு பெறலாம். அது ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் இது வந்து உகந்தது. அந்த வகையில் கூடுதல் சிறப்பு பெறுறதுக்காக அத்திமரம் நடவு செய்தால் கண்டிப்பாக கூடுதல் சிறப்பு நடவு செய்யலாம். துலாத்திற்கு அத்திமரம் அதிக ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தபடியாக துலாமுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அவங்க அதிகப்படியாக எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி பொறுத்த மட்டிலும்? துலாம் ராசிக்கு முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் பண்ண போகிறாரு. தனுசு 3வது ஸ்தானத்திலிருந்து அவங்களோட 7, 11 ஆகிய ஸ்தானங்களில் பார்வையிட போகிறாரு. அப்போ 3ங்கிறது முயற்சி, கடுமையான முயற்சி எடுத்தாங்கன்னாக்க திருமணம் தடைப்பட்டு வந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் வந்து கண்டிப்பாக திருமண முயற்சிகள் கைகூடும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் சொல்கிறது 3ஆம் பாவம். கம்யூனிகேஷன் தொடர்பில் ஏதாவது உத்தியோகம் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு உண்டு. வெளிநாட்டு போகணுன்னு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கைகூடி வரும். அதே மாதிரி 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 9ஆம் பாவங்கிறது பித்தூர் ராஜ்யத சொத்துக்கள், தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்களை குறிக்கக்கூடியது. அதனால் தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது தடைப்பட்டு தாமதப்பட்டு இருந்தாக்க இந்த குரு பயிற்சினால் துலாம் ராசி நேயர்கள் சொத்துக்களை அடையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் பேஷ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அடுத்த ராசி குறித்து சொல்லுங்க மேடம். விருச்சிகத்திலேருந்து 2ஆம் பாவத்தில் குரு இருக்கிறதால தன லாபமும் கிடைக்கும், நல்ல சந்தோஷம், இதெல்லாம் குடும்ப இது நடக்கும். அப்புறம் இந்த வாக்குப்பலிதம், ஜோதிடர்களுக்கு வாக்குப்பலிதம் நன்றாக இருக்கும். ஜோதிடர்களுக்கு இது மூலியமாக வர வருமானம் அதிகரிக்கும். விருச்சிகம் வெரி குட் அப்படின்னு சொல்லிடலாம். விருச்சிக ராசி குறித்து மேலும் சில பலன்கள் சொல்லுங்க ஐயா. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதை எதிர்பார்க்கலாம்? தேவானாம்ச்ச ரிஷீனாம்ச்ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதி. இப்போ நம்ம ராசி பலனை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே நம்ம உக்காந்துட்டு இருக்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4, 7, 8 இந்த 3 நம்பர் இங்கே இருக்குது. இங்கே கீழே உக்காந்துருக்கிற நாங்கள் மொத்தம் 22 பேர். 4 அவங்க 3 பேரை சேர்த்தா 7, உங்களை சேர்த்தா 8. என்ன அப்படின்னா ராகு கேது சனி. இப்போ இந்த குரு மூலத்திரிகோண வீட்டுக்கு போகிறார். ஆனால் அவர் போய் யார்கிட்டக்கு லாக் ஆகுறார்? கேது கிட்டக்கு லாக் ஆகுறார். ஸோ சனி பயிற்சி அது வரும். அதுக்கப்புறம் கேது பயிற்சி வந்ததுக்கப்புறம் குரு மூலத்திரிகோண வீட்டிலேருந்து அவர் வேலையை செய்ய முடியும். இப்போ இந்த ஒரு சின்ன லாக் இருக்குது. இதில் இன்னொரு நல்லது, இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது என்ன, குரு 2ஆம் வீட்டுக்கு போனால் என்ன செய்வார் அப்படின்னா தனத்தை கெடுத்துருவார் அப்படிலாம் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இங்கே கேது அவர் வேலையை செய்வார். ஸோ இப்போ இங்கே நம்ம லாபத்தை பார்க்க போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் விருச்சிக ராசி. தனியாக இருந்தால் தான் குரு நம்ம லாக் ஆகும். இப்போது நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாக் இருந்தாலும் அதோடைய கீ பக்கத்திலேயே இருக்குது அப்படின்னு அழகாக சொன்னீங்க ஐயா. அடுத்த ராசி குறித்து சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த குரு பயிற்சி பலன்கள் ஆசிரியர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் அவர்களுடைய மதிப்பு இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கும். நிச்சயம் இது அதிகரிக்கும். இது ஒரு பொதுவான அனைவருக்கும் உண்டான பலன். அந்த 19 ஸ்கிட் அப்படின்னு சொல்கிற மாதிரியான திருமணம் தள்ளி போய்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த முறை இந்த குரு பெயர்ச்சி நிச்சயம் திருமண பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு பொருளாதார தடை, எதிரிகளால் உள்ள தொல்லை மற்றும் வம்பு வழக்கு இது போன்ற பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் நிச்சயம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வியாழன் அன்று சென்று காலையில் விஸ்வரூப தரிசனம் நிச்சயமாக பார்த்து பன்னீர் இலையில் விபூதி கொடுப்பாங்க, அதை நிச்சயம் வாங்கிக்கிங்க. அதை பண்ணிவிட்டு பின்புறம் வரையில் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார், அவர்கிட்ட சந்தனம் கொடுத்து அந்த சந்தனத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு அதை யூஸ் பண்ணையில் உங்களுக்கு குருவோட அருள் பரிபூர்ணமாக நிச்சயமாக கிடைக்கும். அனைவருக்கும் குரு பயிற்சி வாழ்த்துக்கள். வேலுண்டு வினையில்லை அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்த ராசி குறித்து சொல்லுங்க ஐயா. அந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி 3 கிரகங்களான அதாவது மிகப்பெரிய கிரகங்களான கேது, சனி, குரு 3 கிரகங்களும் ஒரே இடத்துல தனுசுக்கு வராங்க, தனுசில் இருக்காங்க. இந்த சமயத்தில் என்னென்னா குரு சனி கூடையும் கேது கூடையும் சேரும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் தான் வராங்க. இப்போ குழந்தைகள தம்பதிகளுக்கு இந்த டைமில் அவங்க முயற்சி எடுக்கலாம், அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி எடுக்கிறதுக்குலாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலையை அவங்களோட சூழ்நிலையை டோட்டலாக மாற்றும் இந்த பயிற்சி. இன்னொன்று என்ன, அவங்களுக்கு சப்போஸ் படிப்பு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான படிப்பில் தடைகள் இருக்குது அப்படின்னா குருவும் வாயு பகவானும் அம்சமாக இருக்க குருவாயூரில் போய் அவங்க எடைக்கு தகுந்த மாதிரி வாழைப்பழம் துலாபாரத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அங்கே வெளிநாடு போகிறதுக்கு உண்டான மேற்படிப்புக்கு உண்டான செயல்களும் நடைபெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் வேணும்னா கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற பூம்பாறை இருக்கிற தசபாசன சிலை, குழந்தை வேலைப்பறதுக்கு சந்தனம் சாற்றி வழிபாடு பண்ணாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடாது அம்சங்களுக்கு. இந்த குரு பயிற்சி தனுசுக்கும் நல்லா இருக்கும். தனுசு லாபம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்த ராசி குறித்து சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு 12ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். இப்போ இந்த 12ஆம் இடத்தில் குரு வரும்போது ஏற்கனவே அவர்கள் 7.5 சனியினால் சில தொல்லைகளை அனுபவிச்சுட்ருக்கிறாங்க. இருந்தாலும் குருவனுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு படுவதனால இவருடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அவருடைய தாயாருடைய ஆரோக்கியமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இவங்க வீடு ஏதாவது கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்குண்டான லோன் ஈஸியாக கிடைக்கும். எங்கேயும் ரொம்ப அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. ஈஸியாக அவங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான லோனும் அதுக்கு எந்த தடையும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த தடவை விரயங்கள் சுப விரயமாகவும் இருக்கும், கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். ஸோ அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பொன்னான வருஷமாக இருக்கும். சொந்த வீட்டுக்கு குடி போகக்கூடிய ஒரு அருமையான குரு பயிற்சியா இந்த குரு பயிற்சி அமையும் உங்களுக்கு. மகரம் இந்த பொழுதில் தகரத்தையும் தங்கமாக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. குரு வணக்கத்துடன் மோகன். மகர ராசிக்கு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற தனுசு ராசியில் குரு வர்றாரு. இது ஸ்வஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது தவறாக எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செலவுகள் கொடுப்பாரு, நன்மையான விதத்தில் கொடுப்பாரு. நம்மளுடைய எண்ணங்களும் அதை நோக்கி பயன்படுத்தணும். மகர ராசிக்காரங்களுக்கு இப்போது வரையில் யார் யார் படிப்பு அரைகுறையாக நின்று இருந்துச்சோ அதை கண்டினியூட்டி பண்ணக்கூடிய ஒரு டைம் இந்த நேரத்தில் வந்திருக்கு. அந்த விஷயத்தில் நீங்கள் தொடங்கினீங்கன்னா இந்த பயணம் சிறப்பாக முடியும். இன்னொன்று, கடன் தொல்லைகள் நீங்கும், கடன் கேட்டாலும் கிடைக்கும். இன்னொன்று, யார் மகர ராசிக்காரங்களை ஏதோ முடிவு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற போது அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட அஸ்வினி நட்சத்திரத்தில் அந்த தண்ணியை ஒரு டம்ளர் தண்ணியில் துளசியை வச்சு அதை அஸ்வினி நட்சத்திரம் முடியும் பொழுது வாங்கி கொடுத்தோன்னா அது சரியாக இருக்கும். ஓகே, மகரம் சிறப்பு ஆயுள் நீடிக்கும், சிறப்பாக இருப்பாங்க. மகரம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக கும்பராசிக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கலாம்? இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி குதூகலம் போட வைக்கும். கும்பராசிக்காரங்க இப்போ வரைக்கும் கல்யாணம் மூக்கிலன்னு யாரெல்லாம் வசனப்பட்டியல உங்களுக்கு புள்ள ரெடியாக இருக்குது, இதே பொண்ணாக இருந்தால் பையன் ரெடியாக இருக்கிறான். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கல்யாணம் திருமணம் நல்லா நடக்கும். அதே போல் இந்த கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக நகை வாங்குவாங்க, ஆடை ஆபரணம் வாங்குவாங்க. இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதே போல் இந்த கும்பராசிக்காரங்க வியாபாரம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த கும்பராசிக்கு இந்த தடவை சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். கும்பராசி குதூகலம் அப்படின்னு சொல்லுங்க ஐயா. அடுத்ததாக மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மீன ராசிக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்தில் குரு சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 10ல் சஞ்சாரம் பண்ணும் பொழுது அவரோட பார்வையானது 2ஆம் ஸ்தானத்தையும் 6ஆம் ஸ்தானத்தையும் பார்ப்பார். ஸோ 2ங்கிறது தனம், ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் சொல்லக்கூடிய யூக வணிகம், அதாவது ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி ட்ரேடிங், இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களோட தனத்தை உயர்த்திக்க முடியும். லாட்ரி, கேசினோ, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறவங்க, சூதாட்டம், அதுலேயும் தனத்தை உயர்த்திக்க முடியும். தொழில் வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக உயர்வையும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலையையும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிறதுக்கும் மிக உகந்த காலகட்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் திருமணம் கைகூடும். பாலாஜி ஆசனையா, நீங்க சொல்லுங்க. இப்போ பொருளாதாரத்திற்கு அடுத்தபடியாக எல்லாரும் பாக்குறது எங்க அப்படின்னாக்கா மேல வானத்தை தான். மழை எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் வருது. இந்த குரு பயிற்சியினால தட்பவெட்ப நிலை, மழை, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல மாற்றங்கள் ஏற்படுமா, எப்படி இருக்கும்? மழை பிரசன்ன அடிப்படையில் பார்க்கும் பொழுது அக்டோபர் இறுதி வாரத்தில் வடகிழக்கு பருவமழை சரியான நேரத்தில் அமையும். ஏன்னா குரு அப்போ கேட்ட 4ஆம் பாதம் முடிக்க போகிறாரு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மூலத்துக்கிட்ட போயிடுவார். பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடியே வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிடும். காலதாமதம் இந்த ஆண்டு ஆகாது. புயல் அதிகமாக வங்கக்கடலில் உற்பத்தி ஆகும். ஆனால் இந்த ஆண்டு அரபிக்கடலில் வரும். ஏன்னா குரு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு. சொந்த வீட்டுக்கு போய் மிதனத்தையும் சிம்மத்தையும் மேஷத்தையும் பார்க்குறாரு. ஒன்று சரம், ஒன்று உபயம், ஒரு ஸ்திரம், ஐயா சொன்னது போல். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 2, 3 தாழ்வு மண்டலம் தென்னாந்திரான்னு சொல்லக்கூடிய நெல்லூர், காவாலி, ஓங்கூல் போன்ற இடங்களில் கரையை கிடக்கும். ஒரு தாழ்வு மண்டலம் கொஞ்சம் வலுவடையும், மீதி 2 மாநிலம் வலு குறையும். சென்னையை பொறுத்த வரைக்கும் புழல், பேரூர், செம்பரம்பாக்கம், சோழவரம், சேத்பட், சிட்லப்பாக்கம், ரெட் ஏரி, அம்பத்தூர் ஏரி, பூண்டி, பள்ளிக்கரணை, வீராணம் ஆகிய ஏரிகள்லாம் 90% நிரம்பிடும். அதோடைய கொள்ளளவை 95% தன்னிறைவு பெற்றோம். இந்த ஒரு தான் தீபாவளி அப்போ அதிகமான மழை பொழியும். தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை வருது. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, தீபாவளிக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் நாள் சனி, வெள்ளி, வியாழன் இந்த 3 நாட்கள்லேயும் மழை பொழியும். ஸோ பர்ச்சேஸ் அதுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா அப்பவும் மழை பெய்யும். அது தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை மழை இருக்கும். அதனால் நம்ம மக்கள் கொஞ்சம் முன்னாடியே இந்த வருஷம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கணும். அதே போல் அடுத்து சொல்ல வரேன், பட்டாசு வியாபாரிகளும் தெருவோர சாலையோர துணி வியாபாரங்களும் அந்த டைமில் பண்ணுவாங்க. அவங்களாம் இந்த முறை மழைக்கான நடவடிக்கை சற்று ஜாக்கிரதையை எடுத்து வச்சுக்கணும். 100% ஆண்டு தீபாவளி அன்று மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மழை பிரசன்ன அடிப்படையில் இருக்குது. அதே போல் அக்டோபர் 3ஆவது வாரம், 4ஆவது வாரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மழை உண்டு. இந்த முறை எல்லாம் பார்த்திங்கன்னா மழை அதிகாலை வேலை பெய்யும். நம்ம கடந்த முறை இரவு நேரங்களில் சொன்னோம், கிட்டத்தட்ட 70% 80% பெஞ்சுது. இந்த முறை அதிகாலை நேரத்தில் பெய்யும், ஒரு 6 மணிலேருந்து 8 மணி, அப்புறம் ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள அந்த காலை நேரத்தில் பெய்யும். நவம்பர் மாதம் மழை பொறுத்த வரைக்கும் பார்த்தும்போது நவம்பர் மாதம் தென் தமிழகத்தையும் வட தமிழகத்தையும் டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழை அதிகாலை வேளையில் உண்டு. சேலம், நாமக்கல், திருப்பூர், கோவை மாவட்டங்களில் நவம்பர் 2ஆவது வாரம், 3ஆவது வாரம் மிதமான மழை உண்டு. தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 4ஆவது வாரம், டிசம்பர் முதல் வாரம், 2ஆவது வாரம் மழை உண்டு. டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போன வருஷம் வழக்கமாக கேட்பீங்க சென்னைக்கு ஏதாவது ஆபத்து வருமானு, அந்த வழக்கமான கேள்விக்கு இந்த முறையும் பதில் இல்லை. மழை உண்டு, வெள்ளம் எதுவும் வராது. ஸோ இந்த ஆண்டு தண்ணீருக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டது. அடுத்த ஆண்டு ஏற்படாத வண்ணம் இந்த ஆண்டு தண்ணி வரும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் மழைநீர் சேகரிப்பு, வீடு எப்படியும் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஆல்டர் பண்ணுவாங்க, கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு பண்ணிக்கணும். ஏன்னா இன்னும் கும்பத்தை குரு தாண்டும் போது, அதாவது இன்னும் 2 இயர்ஸ் பேக்கில் ஆஃப்டர்லாம் பார்த்திங்கன்னா தண்ணீரினுடைய பற்றாக்குறை ஏற்படும். அதனால் ஒரு மழைநீர் சேகரிப்பு பண்ணுறது ரொம்ப நல்லது. பாலகுமாரன் ஐயா சொன்னது போல் காலபுருஷனோட தத்துவம்னு சொல்லும்போது மேசராசி நம்ம லக்னமாக பாவித்து தான் எடுக்கணும். அப்போ 9, 5 லக்ன பாவத்தையே குரு பார்க்கறதுனால மழையினுடைய அளவும் தண்ணீரமாக இருக்கும். மழை அப்படிங்கிறதே நமக்கு இறைவன் கொடுக்கும் வரம் அப்படின்னு சொல்லணும். அது நம்மகிட்டே பத்திரமா சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னீங்க. இதுதான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். ஏன்னா இன்னும் இப்போ நம்ம சொல்கிற ஜோதிடமே நடக்கக்கூடியது சொல்கிறது 10ல் 1 தப்பாகலாம், ஆனால் 9 கரெக்டாக வரணும். அதனால் இன்னும் 2 வருஷம் கழிச்சு தண்ணீர் தட்டுப்பாடு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு முறையும் மழைநீர் சேகரிப்பு பண்ண சொல்லி நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். ஓகே, மழைக்கு அடுத்தபடியாக திரை திரைத்துறையில வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியின் காரணமாக? ஐயா நீங்க சொல்லுங்க. மேஷம், சிம்மம், தனுசு. தனுசுல இப்போ குரு வந்து சஞ்சாரம் பண்ண போறாரு. அதனால மேஷ ராசியை சார்ந்தவங்க, சிம்ம ராசியை சார்ந்தவங்க இந்த திரைத்துறையில் வந்து டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போக போகிறாங்க. அவங்களுக்கு பண வரவு நல்லாயிருக்கும். அதே மாதிரி புது பட வாய்ப்புகள் தேடி வரும். அவங்க வந்து நல்ல இப்போ பாப்புலரே ஆகாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் வந்து மேஷமும் சிம்மமும் நல்ல பாப்புலராகி நிறைய பட வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக நிறைய நட்சத்திரங்கள் முளைக்கக்கூடும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. முன்னணி நட்சத்திரங்களின் நிலை என்ன? முக்கியமாக விஜயோட படம், அஜித்தோட படம், ஆர்யாவோட படம், இனி வர்ற படங்கள் எல்லாமே மிகப்பெரிய உச்சத்தை தொடும். ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு விமர்சனங்கள் கூட இப்போ நம்ம ரெக்கார்டிங் பண்ணுற சமயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி பெரிய பிரம்மாண்ட வெற்றி பெறுவாங்க. அந்த வெற்றி அவங்க வாழ்நாளில் பல நாள் தக்க வைக்கும். அதே மாதிரி கடவுள் சம்பந்தமான படங்கள்லாம் விரைவில் இந்த வருடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இன்றைக்கி சினிமா துறைகளில் இருக்குது. பல இடர்பாடுகள் குறைஞ்சு தொழில்நுட்பத்தில் பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை கொண்டு வர்ற தமிழக சினிமாவாக இந்த வருடம் அமையும். சினிமாவை பொறுத்த மட்டிலும் நிறைய மாற்றங்கள் நிகழும், அதுவும் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஐயா சொல்லுங்கள், சினிமா துறை பொறுத்த மட்டிலும் கனவு கன்னிகள் யாருக்கெல்லாம் வந்து இந்த வருடம் திருமணம் நடக்கும்? இல்லை, கனவு கன்னிகள் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதோட இந்த மேஷாதி இதில் இருந்து ஜனன இது ஜாதத்து பிரகாரம் 9வது இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த 9வது இடம் அப்படின்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு தான் அர்த்தமே. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் கேட்க வரும்போது எனக்கு எதெல்லாம் டெவலப்மெண்ட்டுன்னு அவன் கேள்வி வருதோ அதுக்கு பூராவுமே நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த 9வது இடம் தான். ஒருத்தன் 2-வீலர் வச்சுருக்கான், நான் அடுத்து கார் வாங்கலாமான்னா நாங்கள் 9th அது சப்போர்ட் பண்ணதான்னு தான் பார்ப்போம். ஒருத்தன் நான் வீடு கட்டியிருக்கிறேன், அதில் 2 ரூம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டானா உடனே 9th தான் பார்ப்போம். என் குழந்த வெளிநாட்டில் போய் படிக்க போகுது அப்படின்னா நாங்கள் உடனே 9th தான் பார்ப்போம். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் டெவலப்மெண்ட் அப்படின்னு வருதோ அதுக்கு பூராவுமே 9th தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த 9th பிளேஸ்லேயே வந்து குரு தன்னோட ஆட்சி வீட்டிலே வந்து உட்காரும்போது எல்லாமே பிரம்மாண்டமாகத்தான் பேசப்படும். அதில் கொஞ்சம் கூட மாற்று கருத்தே இருக்க முடியாது. கனவு கன்னிகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரைட்டான விஷயமா, எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இல்லை எப்படி சார்? இல்லை, அதுதான், அது பிரம்மாண்டமாக பேசப்படும். அதில் முக்கியமாக வந்து பல நாள் கனவு கன்னியாக இருக்க நயன்தாராவுக்கு இந்த வருஷம் திருமணமாகும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா தங்கத்தின் நிலை என்ன சார்? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஏறிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் தங்கம் வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மனசில் வந்து ஒரு ஏக்கம் ஏற்படுது இல்லைங்களா? தங்கத்தின் நிலை குரு பயிற்சிக்கு பிறகு ஏறுமா இறங்குமா? உலக பொருளாதாரத்தை நினைக்கும் போது இந்த தங்க விலை உயர்வு அப்படிங்கிறது எல்லாருமே அதை வந்து சாதாரணமான விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஜோதிட ரீதியாக குரு தான் அதுக்கு பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு தான் கோல்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். இந்த குரு பயிற்சி இப்போ பேசும்போது இந்த வருட கிரகங்கள் 4ஐயும் அனுசரித்து தான் பலன் சொல்லணும். ராகு, கேது, சனி, குரு இந்த 4 கிரகங்களையும் அனுசரித்து பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இதில் 3 கிரகங்கள் வந்து தனுசு ராசிக்குள்ளரே போய் இப்போ இருக்க போகுது. இந்த அக்டோபருக்கு பிறகு அதில் போய் இருக்க போகுது. அதில் முதல் சந்திக்கக்கூடிய குரு வந்து இந்த கேதுவினுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. அந்த கேதுவினால் கண்டிப்பாக பாதிக்கவும் படுறாரு. ஸோ அதனால் ஒரு சட்டன் ஸ்டேஜ் இப்போ ஏறினது 30,000 ஏறினது 24,000 25,000 30,000 ஏறினது. இதில் ஒரு பாதி லெவல் 26-27 வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது கரெக்டாக டிரான்சிட்டில் இந்த கேதுவினுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அடுத்து பூராடத்துக்குள்ளே இந்த குரு போகும்போது பழையபடி குரு தங்கத்தின் விலை ஒரு சட்டன் ஸ்டேஜ் திருப்பி ஏறத்தான் செய்யும். 28,000 அந்த லெவலில் அப்படியே ஸ்டாக்னிசேஷன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால குறிப்பிட்ட காலங்கள், இந்த காலகட்டங்களில் இப்போ நம்ம திருமணம் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப சுமூகமான காலங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக இந்த தங்கத்தினுடைய விலையும் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் தங்கம் வாங்கக்கூடியவங்களாக இருந்தால் ஜனவரி டிசம்பர்லேருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த ஸ்டேஜுக்குள்ளார வாங்கிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும்.